Hi, this is Ganga Satish. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது யூனிட் 1ல் இருக்கிற ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம், எக்ஸாம்பிள் 1.6. இது எது பேஸ் பண்ண சம்மன் பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் ஃபீல்ட் அண்ட் எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸை பேஸ் பண்ண ப்ராப்ளம். வாங்க ப்ராப்ளம் பார்க்கலாம். ஸோ இந்த ப்ராப்ளம்ல என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கால்குலேட் த எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் பாயிண்ட் பி க்யூ ஃபார் த ஃபாலோயிங் டூ கேசஸ் ஆஸ் ஷோன் இன் தி ஃபிகர். அப்போ என்னோட சம்மில் இருக்கிற பாயிண்ட் பிக்கும் க்யூக்கும் நான் என்ன பண்ணணும்னா, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கண்டுபிடிக்கணும். இதுக்கு வந்து ரெண்டு கேசஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கேஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ஏ பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் பிளஸ் 1 மைக்ரோகூலும் இஸ் பிளேஸ்ட் அட் த ஆர்ஜின் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்னோட பாயிண்ட் சார்ஜ் பிங்கிறது வந்து எங்கேருந்து இருக்குன்னா, என்னோடய பாசிட்டிவ் பாயிண்ட் சார்ஜில் இருந்து பாயிண்ட் பி வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருக்குது. அந்த டிஸ்டன்ஸ் வந்து 2 மீட்டர் அப்படின்னு சொல்லி நம்ம வச்சுக்கிறோம். ஸோ கொஷினில் கொடுத்துருக்காங்க 2 மீட்டர்னு. அதே மாதிரி என்னோடய பாயிண்ட் சார்ஜ்லேருந்து க்யூ இருக்கிற பாயிண்ட்டோட டிஸ்டன்ஸ் பார்த்தோன்னா 4 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. என்னோடய பாயிண்ட் சார்ஜ் வந்து ஒரு பாசிட்டிவ் சார்ஜ், அதோடய வேல்யூ பார்த்திங்கன்னா ப்ளஸ் 1 மைக்ரோகூலும் கொடுத்துருக்காங்க. இதுதான் என்னோடய க்யூ. ஸோ நான் என்ன பண்ணிக்கிறேன்னா, இந்த ஆக்சிஸை வந்து எக்ஸ் ஆக்சஸ்னும் இந்த ஆக்சிஸை ஒய் ஆக்சஸ்னும் எடுத்துக்கிறேன். ஸோ இங்கே நம்ம கண்டுபிடிக்க போகிற எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து இபி வெக்டர், இங்கே கண்டுபிடிக்க போகிறது இக்யூ வெக்டர். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த ஃபார்முலாவுக்கு வந்து நான் கூலூம்ஸ்லாம் எடுத்துக்க போகிறேன். ஸோ 2 பாயிண்ட் சார்ஜஸ் அதில் உள்ள எலக்ட்ரிக் ஃபீல்டு அந்த வேல்யூவை தான் எடுத்துக்க போகிறேன். ஸோ நமக்கு தெரியும் எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலானது இபி விச் இஸ் ஈக்குவல் டு கே இன்டூ க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். இதுதான் வந்து என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்ட் ஃபார்முலா. ஸோ இப்போ பார்த்தோம் அப்படின்னா, என்னோடய கே வேல்யூ என்னென்னு எனக்கு தெரியும், நான் ஆல்ரெடி கூலூம்ஸ்லலாம் படிச்சிருக்கேன், 9 × 10⁻¹. க்யூவோட வேல்யூ என்னது, இங்கே கொடுத்துருக்க க்யூவோட வேல்யூ வந்து ப்ளஸ் 1 மைக்ரோகூலும். அப்போ 1 × 10⁻⁶ டிவைடட் பை என்னோட ஆர் வேல்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா, சார்ஜில் இருந்து பாயிண்ட் பி வந்து 2 மீட்டர், அப்போ 2 ஸ்கொயர்னு எடுத்துக்கிறேன். ஸோ எனக்கு கிடைக்கிற வேல்யூ என்னவாக இருக்கும், 9 × 9 டிவைடட் பை 4 வந்து 2.25 × இந்த பவர்ஸை வந்து ஆட் பண்ணையில் எனக்கு கிடைக்கிற வேல்யூ 10³ நியூட்டன் பர் கூலும். ஏன்னா என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டோட யூனிட் என்னது, இது வந்துட்டு ஃபோர்ஸ் பை சார்ஜுங்கிறனால நியூட்டன் பர் கூலும் அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ எனக்கு கிடச்சிருக்க இபி வெக்டர் என்னவாக இருக்கும், 2.25 × 10³ நியூட்டன் பர் கூலும். இது எக்ஸ் ஆக்சஸில் இருக்கிறனால நான் ஐ கேப் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். இப்போ நான் என்ன கண்டுபிடிக்கணும்னா, பாயிண்ட் க்யூவில் இருக்கிற எலக்ட்ரிக் ஃபீல்டு கண்டுபிடிக்கணும். ஸோ எனக்கு தெரியும் ஃபார்முலா சேம் தான், கே இன்ட்டு க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். கேவோட வேல்யூ வந்து 9 × 10⁹ இன்ட்டு என்னோடய க்யூவோட வேல்யூ வந்து 1 × 10⁻⁶ டிவைடட் பை என்னோடய டிஸ்டன்ஸ் என்னன்னு சொல்லி பார்க்கணும். ஆரோட வேல்யூ வந்து 4 மீட்டர், அப்போ 4 த ஹோல் ஸ்கொயர். அப்போ என்ன வரும், 9 / 16 அப்படின்னு சொல்லிட்டு கிடைக்கும். அப்போ என் வேல்யூ வந்து 0.56 × 10³ நியூட்டன் பர் கூலும். இப்போ என்னோடய இக்யூ வெக்டர் எப்படி இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 0.56 × 10³ நியூட்டன் பர் கூலும். இது வந்து ஒய் ஆக்சஸில் இருக்கிறனால ஜே கேப் அப்படின்னு சொல்லி எடுத்திருக்கேன். ஸோ செகண்ட் கேஸ் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, என் நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ் -2 மைக்ரோகூலும் இஸ் பிளேஸ்ட் அட் த ஆர்ஜின் கொடுத்துருக்காங்க. அப்போ ஆர்ஜினில் இருக்கிறது ஒரு நெகட்டிவ் பாயிண்ட் சார்ஜ், இதோட வேல்யூ என்னது, -2 மைக்ரோகூலும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், இந்த பிலேயும் க்யூலேயும் இருக்கிற இந்த எலக்ட்ரிக் ஃபீல்டை கண்டுபிடிக்கணும். அப்போ இங்கே இபி வெக்டர், இங்கே இக்யூ வெக்டர்னு சொல்லி எடுத்துக்கிறோம். இங்கேருந்து பியோட டிஸ்டன்ஸ் 2 மீட்டர், இங்கேருந்து க்யூவோட டிஸ்டன்ஸ் வந்து 6 மீட்டர்னு சொல்லி எடுத்துக்கிறாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எனக்கு இபி வெக்டர் கண்டுபிடிக்கணும். நமக்கு ஃபார்முலா தெரியும், இங்கே -2 மைக்ரோகூலும் அப்படின்னு இருக்கிறத நான் அந்த மைனஸை வந்து நெக்லெக்ட் பண்ணுங்கிறக்காக இதை மேக்னிடியூட் எடுத்துக்கிறேன். ஸோ மேக்னிடியூட் எடுத்தோன்னா மைனஸ் வேல்யூ போடணும்னு அவசியம் இல்லை, இந்த மைனஸை வந்து நம்ம என்ன பண்ணிடலாம், இக்னோர் பண்ணிடலாம். அப்போ கே இன்ட்டு க்யூ டிவைடட் பை ஆர் ஸ்கொயர். அப்போ 9 × 10⁹ கேவோட வேல்யூ, க்யூவோட வேல்யூ வந்து 2 × 10⁻⁶ டிவைடட் பை என்னோடய டிஸ்டன்ஸ் என்னது 2, அப்போ அதை ஸ்கொயர் பண்ணிடலாம், 4 ஆகும். இப்போ 9 × 2 = 18 டிவைடட் பை 4 அப்படின்னு சொல்லி கிடைக்கும். இதோட வேல்யூ வந்து 4.5 × 10³. அப்போ எனக்கு கிடச்சிருக்க இபி வெக்டர் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, -4.5 × 10³ ஐ கேப் நியூட்டன் பர் கூலும். இங்கே ஏன் மைனஸ்ன்னு போட்டிருக்கோன்னா, நம்ம ஆல்ரெடி எலக்ட்ரிக் ஃபீல்ட் லைன்ஸில் படிச்சிருப்போம், என்னோடய சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவே ஆகும். இதே என்னோடய சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்தால் என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து உள்ளே நோக்கி வரும். அப்போ ஆப்போசிட் டைரக்ஷனுங்கிறனால இதை வந்து நான் மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். அப்போ எனக்கு என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி நோக்கி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட் பியிலேருந்து என்னோடய சார்ஜை நோக்கி வரனால இதை வந்துட்டு நான் என்னென்னு எடுத்துக்கிறேன்னா, மைனஸ் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு வந்து பாயிண்ட் க்யூக்கு கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி தான்
என்னோட வேல்யூ வந்து இங்கே ஆரோட வேல்யூ மட்டும் மாறும், ஆரோட வேல்யூ வந்து 6, இதை ஸ்கொயர் பண்ணையில் 36 ஆகும். அப்போ நான் வந்து இதை டிவைட் பண்ணையில் எனக்கு கிடைக்கிற வேல்யூ வந்து 0.5 × 10³. இங்கே வந்து பாசிட்டிவ் வேல்யூ வரும், ஏன்னா இது லையாக இருக்கிறதே வந்து எக்ஸாக்சஸில் தான், என்னோடய ஃபோர்ஸும் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்சஸில் தான் கிடைக்குது. ஆனால் இப்படி வெளியே போகிற ஃபோர்ஸ் இங்கே உள்ளே வருது, ஆனால் இங்கே எடுத்திருக்க டைரக்ஷனுக்குள்ளேயே என்னோடய ஃபோர்ஸ் வந்து உள்ளே வரனால எனக்கு எந்த விதமான ஆப்போசிட் டைரக்ஷன்ஸும் இங்கே வந்து அக்கர் ஆகலை. அப்போ இதை பாசிட்டிவ் அப்படின்னு சொல்லியே எடுத்துக்கிறோம். அதனால் இக்யூ வெக்டர் விச் இஸ் ஈக்குவல் டு 0.56 × 10³ ஐ கேப் இன்ட்டு நியூட்டன் பெர் கூலும். ஸோ நீ ஒரே ஒரு கான்செப்டை தான் பார்க்கணும், என்னோடய சோர்ஸ் சார்ஜ் வந்து பாசிட்டிவாக இருந்துச்சுன்னா என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அவே ஆகும், என்னோடய சோர்ஸ் சார்ஜ் வந்து நெகட்டிவாக இருந்துச்சுன்னா என்னோடய எலக்ட்ரிக் ஃபீல்டு என்னவாகும்னு சொல்லி பார்த்தோன்னா உள்ளே நோக்கி வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ ஆல்ரெடி இது மைனஸ், இது உள்ளே நோக்கி வரனால இங்கே கிடைக்கிற வேல்யூவை வந்து நான் மைனஸ்னு எடுத்துக்கணும். இது ஆல்ரெடி ஆப்போசிட், அதாவது -6 டைரக்ஷனில் தான் இருக்குது, என்னோடய ஃபோர்ஸ் வந்து உள்ளே நோக்கி போகிறனால இங்கே வந்து எனக்கு பாசிட்டிவ் வேல்யூ கிடைக்குது, அவ்வளோதான். ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட கான்செப்டை படிச்சுட்டு இந்த ப்ராப்ளம் சால்வ் பண்ணோன்னா இது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ப்ராப்ளம் புரிஞ்சால் கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த ஆடியோ.